Hi guys, welcome to my channel. It's TG. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வ்ளாக். இது வந்து எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கலியாபுரத்துலேருந்து மாட்டையகவுண்டர் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே இருக்கு இல்லையா, கீழே வந்து வெள்ளை வெள்ளையாக ஒரு பொம்மை வச்சுருக்காங்க இல்லையா, இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடு பொம்மை. ஓகேவா, இது வந்து எப்போ வைப்பாங்க அப்படின்னா பொங்கல் டைமில். ஸோ பொங்கல் டைமில் அந்த ஃபஸ்ட்டு 3 days வந்து அந்த கோயிலுக்கு வந்து அவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஸோ எதுக்கு இந்த பொம்மை வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன். அந்த ஒரு கோயிலை பற்றி ஏன் வந்து இந்த கோயில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டலாம். இந்த கோயில் வந்து நீங்கள் தம்ப்நெயில் பார்த்து வந்திருப்பீங்க. என்ன சொல்கிறது, நம்மளோட மாடு மாடுகளுக்கான கோயில் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட காளைமாட்டுக்கும் சரி பசுமாட்டுக்கும் சரி அதுக்காக வந்து இந்த கோயிலை வேண்டிக்குவாங்க. ஸோ அந்த கோயிலுக்கு போகிற வழி நிறைய பேர் வந்து கேட்டிங்க எப்படி போகணும் அப்படின்லாம். கண்டிப்பாக இந்த தடவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இது ஞாபகம் இருக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து விடாது கருப்பில் வந்த அந்த பாறை, இந்த பாறையெல்லாம் தாண்டி தான் வந்து நம்ம அந்த கோயிலுக்கு போகிறோம். ஸோ வந்து என்ன சொல்கிறது, சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து காளியாபுரம் சைடெலாம் போகிறீங்க அப்படின்னா இந்த கோயிலையும் போய் பார்த்துட்டு வாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இதான் பாருங்களேன், சூப்பராக இருக்கும் கைஸ். போகிறக்கே வந்து அந்த ரோட்லாம் வந்து பெருசாக வந்து உங்களுக்கு வண்டி அந்த மாதிரிலாம் எதுவும் வராது. ஏன்னா இது வந்து உள்ளே வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஒரு தோட்டம் அந்த மாதிரி எல்லாம் தான் உள்ளே போடுறதுனால நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு ஆறு இருக்குது, இது வந்து உப்பாறுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆலியா டேம்லேருந்து தண்ணி வந்து இந்த வழியாகவும் திறந்துடுவாங்க பாசனத்துக்காக. அப்போல்லாம் மழையெல்லாம் பேஞ்சு வரும்போது இதுலலாம் நல்லா தண்ணி போகும். இப்போ இந்த டைமில் தண்ணி இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு இடம் வரும், அதுலேருந்து மறுபடியும் உள்ளே போகணும் கோயிலுக்கு. வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் நிறையா வண்டியெல்லாம் நிற்கிது. ஸோ அப்போ வந்து கோயில் அன்னைக்கு பட்டி பொங்கல் அன்னைக்கெல்லாம் இங்கே நிறைய பேர் வருவாங்க. அடுத்த நாள் பூ பொங்கல் அன்னைக்கும் வருவாங்க, ஒன்றாந்தேதி பொங்கலும். இது வந்து நான் அன்னைக்கு ரொம்ப கூட்டமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஸோ வந்து அப்போ வந்து வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணால் எல்லா பக்கம் ஜனங்களாகவே தெரிவாங்க, உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ கவர் ஆகாது. ஸோ நான் அதனால் ஒரு 2 நாள் கழித்து போய் இந்த வீடியோ எடுத்தேன். இந்த மாதிரி தோரணம்லாம் கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே முன்னாடி வந்து பிள்ளையார் இருப்பார், அதுக்கப்புறம் உள்ள கோயில். இப்போ சொல்கிறேன் ஏன் வந்து இது வந்து மாடுங்களுக்கான கோயில் அப்படின்னு சொல்லி சொன்னால், இது பேர் பார்த்திங்க அப்படின்னா மாட்டையகவுண்டர் கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மாட்டையகவுண்டர் என்னடா மாட்டையகவுண்டர் இப்படி ஒரு பேர் வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி நீங்களாம் நினைப்பீங்க. ஆமாங்க, மாட்டையகவுண்டர் அப்படிங்கிறவர் வந்து ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து எப்படி அப்படின்னா ஒரு பண்டிதர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு வந்து எல்லாம் தெரிஞ்ச ஒரு நாலேஜு நிறைஞ்ச பர்சனை தான் வந்து நம்ம பண்டிதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ வந்து முதல்ல வந்து அந்த காலத்தில் இவருக்கு வந்து நல்ல வைத்தியம் பார்க்க தெரியும், மாடுகளுக்கெல்லாம் ஒன்று இந்த நல்ல வைத்தியம் பார்ப்பார். ஸோ இவர் பார்த்தார் அப்படின்னா அதெல்லாமே குணமடைஞ்சிரும். ஸோ அதனால் அவரோட ஞாபகார்த்தமாக இருக்கிறக்காக தான் இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. அதனால தான் இதுக்கு வந்து மாட்டையகவுண்டர்னு சொல்லிட்டு இங்கே பார்த்து தெரியுதுங்களா எத்தனை பொம்மை வச்சுருக்காங்கன்னு, அவ்வளோ நிறைய வச்சுருக்காங்க. அங்கே பொம்மை விற்றதுக்கு காரணம் என்னென்னா, இப்போது ஒருத்தங்க மாடெல்லாம் வளர்த்துறவங்க அந்த மாட்டுக்கு வந்து ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போச்சு அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த கோயிலுக்காக வேண்டிக்குவாங்க, மாட்டையகவுண்டர் கோயில்கிட்ட வேண்டிக்குவாங்க, இந்த மாதிரி சாமி என்னோடய மாட்டுக்கு வந்து சரியாயிருச்சுன்னா நான் இந்த மாதிரி வாங்கி வைக்கிறேன் அப்படிங்கிற இது ஒரு நேர்த்தி கடன் மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி வேண்டிட்டு இந்த பொங்கல் டைமில் வரும்போது நல்லாயிருச்சு அப்படின்னா அதை வாங்கி கொண்டு வந்து இங்கே வைப்பாங்க. அதுதான் வந்து இந்த கோயிலோட ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னே சொல்லலாம். சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அந்த பொங்கல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா வைங்களேன் கூட்டம், அவ்வளோ கூட்டம், நிறைய பேர் நிற்பாங்க. எப்படின்னா பட்டி பொங்கல் அன்னைக்கு இங்கே வந்து நாங்களுமே வந்து இந்த கோயிலுக்கு எங்கள் அப்பா வருவார், இளநீ இதெல்லாம் கொண்டு வந்து வச்சு எங்களோட பால் மாட்டு பால் கறந்து வச்சுருப்போம். அந்த பாலை வந்து கொண்டு வந்து இங்கே ஔஷதத்துக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற தீர்த்தத்தை வந்து வாங்கிட்டு போவோம். இங்கேருந்து தீர்த்தம் வாங்கிட்டு போயிட்டு
எங்களோட கிணத்துல, அதுக்கப்புறம் இந்த பொங்கல் பட்டிக்கு, இதெல்லாமே வந்து நாங்கள் தெளிப்போம். அங்கே இருக்கிற எல்லா யார் யார் பட்டி வச்சு பொங்கல் வைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த வழக்கத்தை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு ஓலை மாதிரி தெரிஞ்சது இல்லையா, அங்கேயும் வந்து இந்த கோயிலுக்காக பட்டி பொங்கல் வந்து வச்சுருப்பாங்க. அதுக்குண்டான இடம் இது வந்து என்ன சொல்கிறது, அப்படியே ஃபுல்லாக சுற்றி வர புளிய மரம் தான் இருக்கும் இந்த கோயிலை சுற்றி வர, அவ்வளோ சூப்பராக இருக்கும் கைஸ். கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அந்த சைடு போகிறக்கு உங்களுக்கு சான்சஸ் கிடச்சிது அப்படின்னா பொள்ளாச்சி சைடு, ஸோ காளியாபுரம் மாசாணியம்மன் கோயிலெலாம் போகிறீங்க அப்படின்னா அங்கேருந்து இது ரொம்ப பக்கம்தான். ஸோ இந்த கோயிலையும் போய் பார்த்துட்டு வாங்க. அவ்வளோ நல்லா தான் இருக்கும் அது. இந்த கோயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு நாள் திறப்பாங்க, அது அந்த வாரத்தில் ரெண்டு நாள் தான் திறப்பாங்க. அது போக பொங்கல் டைமில் பார்த்திங்கன்னா இந்த மூணு நாளுமே வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து கண்டினியூஸாக திறந்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பொங்கல் டைமில் வந்தாலும் பார்க்கலாம், இல்லை இடப்பட்ட நாளில் வந்தாலும் வந்து வெளியே நின்று பார்க்கலாம், உள்ளே போக முடியாது. இப்போ இதே வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்தீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே போய் கூட பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்து காத்திருக்கு, நிறைய அப்லோட் பண்ணுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து பழைய பொம்மைங்கன்னு வச்சுக்கோங்களேன், பழசு இதில் நம்ம கோயிலில் கொண்டு வந்து வச்சுருப்பாங்களே அந்த உடஞ்செல்லாம் போயிடும் இல்லையா, ஸோ அதெல்லாம் கொண்டு வந்து கோயிலோட பின்பகுதியிலே போட்டு வச்சுருவாங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த கோயிலை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.